கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை அழைக்கும் தேவன். திருவெளிப்பாடு 3:20. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று இருளாகிய சாத்தான் பல வகையிலும் தந்திரமாக நமது குடும்பத்திற்குள் புகுந்து விடுகிறான். ஆனால் நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காகவே இயேசு வாசற்படியில் நின்று என் மகளே மகனே என்று அழைக்கிறார். அவருக்கு நம் உள்ள கதவை திறந்து வைப்போமானால் நம் வாழ்க்கையில் இருள் விலகி ஜீவ வெளிச்சம் பிறக்கும். தினமும் இறைவார்த்தையை வாசித்து அதன்படி வாழ வேண்டும். இயேசு இறைவார்த்தையின் வழியாக நம்மிடம் பேசுவார். நம் கண்ணீர், கவலைகள், துக்கம் யாவும் மறைந்து போகும். நாம் இறைவார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் தினமும் சினிமா, நாடகம், பொழுதுபோக்கு என்று எவ்வளவோ நேரம் ஒதுக்குகிறோம். இந்த சீரியல்களை பார்ப்பதினால் நமக்கு எந்த ஒரு சமாதானமும் கிடைக்காது. மாறாக இறைவார்த்தையை வாசித்து பாருங்கள். ஒரு மன அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கும். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் நிறைவாய் வெளிப்படும். தினமும் நீங்கள் இறைவார்த்தையை வாசித்து ஜெபித்தால் இறைவன் உங்களோடும் பேசுவார். அவர் நம்மிடமெல்லாம் பேசுவாரா? பெரிய பெரிய ஊழியக்காரர்களிடம்தான் பேசுவார் என்று நினைக்காதீர்கள். நாம் உண்மையாய் அவரை தேடினால் நம்மோடும் ஒரு நண்பன் போன்று பேசுவார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றத்தை யாராலும் எந்த சத்துருவாலும் தடுக்க முடியாது. வேதத்தில் இறைவன் ஆபிரகாமோடு ஒரு நண்பன் போன்று உறவாடினார். நாம் எல்லோருக்கும் நிறைய நண்பர்கள் உண்டு. ஆனால் இயேசுவே நம் நண்பராயிருந்தால் எப்படி இருக்கும்? ஆம் அன்பானவர்களே, அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நண்பர்தான். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களையும் கரும்பிடித்து நடத்துவார். அன்பு இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம் வழியிலே நடந்து எல்லாவற்றையும் உமக்காகவே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.